ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் டவுன் லைஃப். ஹோம் டவுன் லைஃப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைப்பழத்தை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் டைமில் நம்ம செய்யக்கூடிய போண்டா தாங்க. இது வந்து கோதுமை மாவும் வாழைப்பழத்தையும் வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு வாழைப்பழ போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் ஹோம் டவுன் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜாரில் வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு ஜாதிக்காயில் ஏலக்காய் சைஸுக்கு பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். எப்போல்லாம் நம்மளால் ஜாதிக்காய் வந்து உணவில் சேர்த்துக்க முடியுமோ அப்போல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. இதோட ரெண்டு பழுத்த வாழைப்பழம், பழம் வந்து நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைப்பழத்தை வந்து கையால் மசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும், போண்டா செய்கிறப்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதோட ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு. நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிற அளவால் பாதி அளவு வந்து இனிப்பு சேர்த்தோம் அப்படின்னா போண்டா வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டால் அந்த கப்பால் அரை கப் வந்து வெள்ளப்பாகு சேர்த்துக்க போகிறேன். இந்த வெள்ளப்பாகு செய்கிறது எப்படிங்கிறது வீடியோ இருக்குது நம்ம சேனலில், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் செஞ்ச வெள்ளப்பாகு, அந்த கப்பால் அரை கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லை அச்சு வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒன்றுக்கு பாதி அந்த அளவில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா போண்டாவில் வந்து இனிப்பு வந்து அளவாக இருக்கும். பாகு வந்து மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும் அப்படின்னா கிளறத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் அந்த இனிப்பு படுற மாதிரி அந்த கோதுமை மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து அதே கப்பால் கால் கப் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி இப்போ நான் கிளற போகிறேன். ஒன்றுக்கு கால் அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணியே சேர்க்காமல் போண்டா செஞ்சோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா போண்டா வந்து ஷேப் கிடைக்காது. அதனால் தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பதத்துக்கு கொண்டுட்டு வரணும். போண்டா செய்கிறதுல மாவு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா போண்டா வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாவு கலர்றப்ப பக்குவம் வந்து தண்ணி சேர்க்குறதுல தான் இருக்குது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறின அந்த மாவு வந்து நம்ம கையிலேருந்து இந்த மாதிரி போய் அழகாக உட்காரணும். இந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிக்கணும். இந்த கால் கப்பு தண்ணியிலையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது, நான் சேர்க்கலை. மாவு வந்து தயாராகிடுச்சு. இதை மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இந்த டைமில் ஒரு பேனில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயும் சூடாயிடுச்சு. 10 நிமிஷம் நம்மளோட மாவும் ஊறிடுச்சு. இந்த ஊறின மாவை இந்த மாதிரி எடுத்து சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் போண்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க. இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா இந்த அளவுக்கு எடுத்து ஒன்று ஒன்றா கிள்ளி போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போண்டா போடுற டைமில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப போண்டா மேலே சீக்கிரமாக செவந்து கருத்து போயிடும், உள்ளே இருக்கிற வாழைப்பழம்லாம் வேகாமல் பச்சையாகவே இருந்துடும். அதனால் நம்ம எப்பயும் பொரிக்கிற டைமில் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்மளோட போண்டாலாம் வந்து அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட போண்டா வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப அழகாக உப்பி நல்லா வெந்து கிடச்சிருக்கு. நம்மளோட வாழைப்பழ கோதுமை போண்டா தயாராகிடுச்சு. நல்லா உள்ளவும் வந்து அழகாக வெந்து ரொம்ப சாஃப்டாக நம்மளோட வாழைப்பழ கோதுமை போண்டா வந்து தயாராகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் நல்லா சூடான மசாலா டீயோடு சாப்பிட்டோன்னா அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹோம் டவுன் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.